heavenly creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, நல்ல சாலியாகுங்க, நல்ல உற்சாகப்படுங்க. Will compensate every trouble that you had undergone in the hands of the people. எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், அல்லேலூயா. இந்த மத்தியஸ்தர் அப்படின்னாலே அது ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை, அல்லேலூயா. ஒரு மீடியேட்டருங்கிறது எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? மீடியேட்டர் ஆறுதலான வார்த்தை. சில நேரங்களில் இந்த அரசாங்க அலுவலகங்களில் இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, அரசாங்க அலுவலகங்களில் நம்ம சில காரியங்கள்லாம் நமக்கு செய்ய தெரியாது. ஆனால் நம்மளை யாராவது ஒருத்தர் கொண்டு போய் இந்த இடத்துல கையெழுத்து போடு, இந்த கையெழுத்து போடுன்னு சொல்லி ஒரு பெரிய புக்கே கொடுப்பாங்க. நம்மளை கரெக்டாக கையெழுத்து போட வச்சுட்ட பிறகு நம்மளை அனுப்பிடுவாங்க. மற்ற காரியங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் மாத்திரம் ஒரு நாள் நமக்கு வரும். இந்த சர்டிஃபிகேட் வரும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ பெரிய புஸ்தகத்தில் ஒன்றுன்னா எழுதியிருக்கிறதெல்லாம் நீங்கள் வாசித்த பிறகு தான் நான் கையெழுத்து போடுவேன்னா என்னாகும், விடிஞ்சிடும். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. நமக்கு அது சில காரியங்கள் விளங்காது. அதுக்குக்கான காரியங்க ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் விளங்காது, ஜஸ்ட் கையெழுத்து போடுங்க, நீங்கள் சம்மதிக்கிறீங்கன்னு ஒரு சம்மதம், அவ்வளோதான். மற்றபடி பிரச்சனை ஒன்றும் வராத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், போடுங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம காரியங்களை சாதிக்கிறாங்கன்னா பா, நமக்கு அந்த தலைவலி கிடையாது. அது போல மனு குலத்துக்கு ரட்சிப்பு குறித்ததான தலைவலி வரக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரே இதை எடுத்துக்கிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும். இன்னைக்கு ரட்சிப்பின் காரியங்களை குறித்து தலைவலி யாருக்காவது வந்ததா? வந்ததா? என்ன டேப்லெட் போட்டாலும் அந்த தலைவலி போகாது. அந்த நம்ம டாபிக் அந்த மாதிரி டாபிக். ரட்சிப்புங்கிறது மனுஷனால சம்பாதிச்சு கொள்ளவே முடியாது. அதை கர்த்தரே இதை செஞ்சிட்டதுனால அப்பா நம்ம என்ன நிம்மதி, அல்லேலூயா. நிம்மதியாக இருக்கக்கூடிய மக்களாக இங்கே உட்கார்ந்துருக்குறோம். அதுக்கு நம்ம வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு பரலோகத்தை நமக்கு திறந்து கொடுத்த தேவனுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்லணும்? அந்த தலைவலியெல்லாம் என்ன செய்யலை, எங்களுக்கு கொடுக்கலை. இப்போது அந்த இந்த ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறவர், பூமிக்கு வந்தவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார். ரோமர் 16:20 வாசியுங்கள். ரோமர் 16:20 சீக்கிரம் வாசியுங்கள். கடகடகடன் நிறைய வசனங்களை வாசிக்கணும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். இதை யாராவது ஒருத்தர் செய்யணும்ல. இந்த சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போடுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அவன் நம்மளை நசுக்கி விட்டுருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது யாரால முடியும்? மனுஷனால முடியுமா? முடியாது. இந்த பொல்லாத பேயை கொண்டு போய் நம்ம காலில் வச்சு மிதிக்க வைக்கணும்னா அவருடைய வல்லமை எவ்வளவுன்னு பாருங்க. இன்னைக்கும் சொல்றேன், கேளுங்க. இயேசுவின் நாமத்துல எல்லாமே முடங்கும். நீங்க கட்டளை கொடுக்காததுதான் தாமதம், அதுதான் லேட்டு. வியாதியாக இருந்தாலும் முடங்க வைங்க, பவுடவுன், முடங்கி ஆகணும். பிசாசினால் வரக்கூடிய அத்தனையும் பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தில் முடங்கியே ஆகணும். பவுடவுன். அல்லேலூயா. பவுடவுன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள்.
அந்த வசனம் மாத்திரம் தெரியும், ஆனா அறிவு மாத்திரம் இல்லை. வசனம் சூப்பர், அது எங்க இருக்குன்னு கூட தெரியும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். சிறைப்பட்டு போக எனக்கு பயமாக இருக்குது. என்னன்னு கேட்டால் அந்த மறுபடியும் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போயிடுவேணுன்ட்டு. அதெல்லாம் சப்ஜெக்டு, இங்கே வேறு சப்ஜெக்ட். இது சிறைப்பட்டு போகிறார்கள் அப்படின்னா ஜெயிலுக்குள்ளே போகிறான்னு அர்த்தம். சிறைனா என்ன? அது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் நிறைய காரியங்கள் நமக்கு என்ன அது விளங்குது இல்லையா? அப்போ சிறை, மத்திய சிறை அப்படிங்கிறோம், சென்ட்ரல் ஜெயில் அப்படிங்கிறோம். அப்போ சிறைப்பட்டு போகிறார்கள்னா நம்மளை சிறைப்படுத்துகிற ஒருவன் இருக்கிறான், நம்மளை சிறைப்படுத்துகிறவன் ஒருவன் இருக்கிறான். தேவ ஜனத்தை சிறைப்படுத்துகிறவன் அசுத்த பிசாசு, அவன்தான் சாத்தான். பாவத்தின் சிறை, பாவ சிறை, வியாதி சிறைதான். பணப்பற்றாக்குறை, கவனிங்க, பணப்பற்றாக்குறை ஒரு சிறை. உறவுகள் சரியா இல்லாதது கரகர கரகரன்ட்டு இருக்கிறதும் ஒரு சிறை. ஒரு கசப்பு வைராக்கியங்கள், நெகட்டிவ், அது ஒரு சிறை, அது ஒரு சிறை. அப்போ இந்த சிறைப்படுத்துகிறவன், ஏன் என் ஜனங்கள் சிறைக்குள்ளே போகிறாங்க? ஆண்டவர் அது காரணத்தை அழகாக சொல்லி காட்டுறார் நம்மள்ட்ட. என் நாமம் தரிக்கப்பட்ட ஏன் பிள்ளைகள், எனக்கு சொந்தமான பிள்ளைகள், மை நேம், என்னுடைய பெயர் என் பிள்ளைகளுக்கு பதிக்கப்பட்டிருக்குது, குத்தியிருக்கிறேன். அப்போ எவ்வளோ ஒரு கணத்துக்குரிய பிள்ளைகள் அவர்கள். அல்லேலூயா. என் நாமம் சூட்டப்பட்ட என் பிள்ளைகள் எவ்வளவு மரியாதைக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். என்ன இவங்க ஏன் இப்போ ஜெயிலுக்கு போகிறாங்க? இவங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? ஏன் அந்த சிறையிருப்புக்குள்ளே போகிறாங்க? அப்போ சிறைப்படுத்துகிறவனுக்கு அவர்கள் இடம் கொடுத்ததினால். தூங்கிறாதீங்க, கொஞ்சம் அப்படி டல் மெதுவாக தான் பேசுவேன், அதனால் நீங்கள் ஸ்தோத்திரம் அப்படி ஒரு இதுக்கு கொடுத்துற அசதிக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அப்போது என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் ஒருத்தன் ஜெயிலில் வைக்கிறானா? அப்படி வைக்க முடியுமா என்ன? அப்போ ஏன் அவங்க சிறைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு சிறை பிடித்து ஜெயிலில் போடுறவனுக்கு அவங்க இடம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அட சரி, இவங்களுக்கு இப்போ கேட்போம், நீங்கள் ஏப்பா இடம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு ஒன்றும் புரியல தெரியல அது இதுன்னு என்னத்தையோ உழப்புறோம். அப்படின்னா உனக்கு அறிவு இல்லை. நான் ஒன்றும் திட்டலை உங்களை, வசனத்தை அப்படியே கொஞ்சம் பிரித்து பிரித்து மெதுவாக சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளவுதான். இதெல்லாம் இப்படி சொல்லாமல் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள்னா நீங்கள்லாம் ஏற்றுக்குவீங்க. இந்த பிரித்து பிரித்து சொன்னால் தான் சுருங்குது. ஏப்பா என் பிள்ளைங்க ஜெயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்டால், என்ன செய்யணும் தெரியல. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான்னா, உனக்கு அறிவு இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற பாணிக்கும் ஆண்டவர் யூஸ் பண்ணுற பாணிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நமக்கெல்லாம் இப்போ அறிவு இல்லைன்னு சொன்னால் அது திட்டுற மாதிரி, ஏன்னா அறிவே இல்லையா அப்படின்னு சொன்னால் என்ன அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, என் ஜனத்திற்கு என்னை குறித்து அல்ல, என்னுடைய வழிகளை குறித்து, என் நாமத்தை குறித்து அவர்களுக்கு அறிவு அவங்க இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் தான். இந்த அறிவு இல்லாத நிலைமையை பயன்படுத்தி கொள்ளுகிறான் யாருன்னு கேட்டா, இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ நமக்கு அறிவு இல்லை, கம்மியாக இருக்குது. அதுக்கு படிப்பறிவு இருந்தால் தான் வேதத்தை அறிய முடியுங்கிறது கிடையவே கிடையாது. பெரிய படிப்பு படித்தா தான் வேதம் அறிய முடியும்னு ஆண்டவர் அந்த படிப்புகளை எப்போதும் என்ன செய்கிறது இல்லை, கொண்டே
வர்றதுல அது சப்ஜெக்ட்லயே வராது, அது வெளியில இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுகளுக்கெல்லாம் சும்மா அந்த உலகத்துல சோறுதிங்கிறதுக்கு தான் லாயக்கி அதெல்லாம். ஆனால் ஆண்டவரோ தமது ஞானத்தை தருகிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். படிப்பே இல்லாதவங்க தேவனை குறித்து எவ்வளோ அழகாக விசுவாசிக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ நமக்கெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறோம், ஒரு ஏதோ ஒரு சம்திங் புரியுது. சபையில் சொல்கிறது நல்லாவே புரியுது, ஒன்றும் புரியாமல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கிராமத்து புறத்து மக்களை எடுத்து பாருங்க, பாவமாக இருக்கும். ஏர் மாடு ஓட்டிகிட்டு அப்படியே போவாங்க. அவங்களுக்கு வந்து டமால் டுமில் இங்கிலீஷில் எத்தையாக பேசி இல்லை தமிழில் தாம் டூம்னு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்ய புரியாது, பாவம். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே பார்த்தீங்கன்னா விசுவாசத்திலே வீரர்களாக இருப்பாங்க. தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரே, அவர்களையும் நம்மை போலவே தேவன் அவர்களை ரட்சித்திருக்கிறார். ஆனால் நமக்கு இங்கே செட்டிங் வேறு, அவங்களுக்கு அங்கே செட்டிங் வேறு. நமக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறது, அவங்களை காட்டிலும் அதிகம். ஸ்பெஷல் மீட்டிங்ஸு, ஸ்பெஷல் விசுவாசங்கள், ஸ்பெஷல் அப்போஸ்தலர்கள், ஸ்பெஷல் இதுக்கு அது இதுன்னு சொல்லி எவ்வளவோ நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அப்போ நம்ம இன்னும் அதிகமாக வளர்ந்து டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகளை தேவன் தருகிறார், அவைகளை நாம் பத்திரமாய் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வளர வேண்டும் கிறிஸ்துவுக்குள். அப்போ என்னுடைய பிள்ளைகள் ஏன் இந்த சிறைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னை குறித்ததான அறிவு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறையிருப்புக்குள்ளே நம்ம போகாதபடிக்கு அவனை சிறைப்படுத்துகிறவனை அவனுக்கு இடம் கொடாமல் இருக்கும்படிக்கு நாம் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில காரியங்களை நாம் செய்யும்போது அவன் உள்ளே வர்றான், அந்த காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு கதவை அடைத்தால் அவன் எவ்வளோ தட்டினாலும் உள்ளே வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்ப்பான், சில காரியங்கள் போக மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் நம்ம பண்ண முட்டாத்தனத்தினால அவனுக்கு இங்கே ஸ்ட்ராங் ஹோல்டர். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் சற்று கவனித்து பாருங்கள். நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்கள், ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு முதலாவது பூந்து அவன் வேலை செய்யணும் கெடுக்கணும்னு எப்படி செய்வான்னா முதலாவது ஒரு பலவான் வருவான். வர்றதே முதல்ல ஒரு பலவான். இந்த பலவான் வந்ததுக்கப்புறம் என்ன செய்வான்னா தன்னிலும் அதிக பலன் கொண்ட பேய்களை கூப்பிடுவான், இன்வைட் பண்ணுவான், இன்வைட் பண்ணுவான். இவனே பலவான்னா இப்போ இவனை காட்டிலும் ஏழு ஏழு பேய்களை கூப்பிட்டு வந்து ஏழு பிளஸ் ஒன்று ஏகப்பட்ட பலவான்களாக அங்கே கூடி வந்துட்டான்னா அந்த இடம் என்ன ஆயிரும், நாசமாக போயிடும். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடாகிய இருதயம் பிளாங்காக வேக்கண்டாக காலியாக வச்சிருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க. நம்முடைய இருதயமானது கர்த்தருடைய வீடு இல்லை, நம்ம சரீரங்கள் கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. எப்போதும் வார்த்தையில் பேசிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய சரீரம் கர்த்தர் தங்கும் ஆலயம் சொல்லிகிட்டே இருக்கணும். என்னுடைய சரீரம் கர்த்தர் தங்கும் ஆலயம், கர்த்தருடைய ஆவியானவர் தங்கும் ஆலயம். இதெல்லாம் வாயை திறந்து சொல்லிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் சொல்லிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய கன்ஃபெஷன்ஸ், நம்முடைய அறிக்கைகள் வேத வசனத்துக்கு சார்ந்ததாய் எப்போதும் இருக்கும்போது அவன் நுழையவே முடியாது. அதே நேரத்தில் ஞானமாய் காரியங்களை செய்யும்போது கதவு அவனுக்கு பூட்டப்படும். ஹல்லேலூயா. ஒரு திருடன் வரக்கூடாதுன்னா நமக்கு அறிவு வேண்டாமா? என்ன ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கீங்களே. ஒரு திருடன் உள்ளே வரக்கூடாதுங்கிறது உள்ளே வரக்கூடாதுன்னா முதல்ல யாருக்கு அறிவு வேணும்? நமக்கு தான் அறிவு வேணும். நமக்கு அறிவு இல்லாமல் காரியங்களை செஞ்சு போட்டுட்டு திருடன் உள்ளே வந்துட்டான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் இது கூடமா சொல்லித்தரணும் அப்படின்னா இதை ஒழுங்கானா பூட்டு போடணும்னு சொல்லி என்னங்க இத்தினோண்டு உங்கள் தாத்தா காலத்தை பூட்டை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க, ஏன் ஒரு நல்ல வாங்கினா என்னவா உங்கள் வீட்டை தானே நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னு அவன் கத்துவான். இதுக்கு நாங்கள் என்னத்தை செய்ய, நீங்கள் பண்ண முட்டாள்தனத்தினால நடந்து போச்சு அப்படின்மா. சரி சரி போங்க போங்கம்மா. எவ்வளோ லாஸ் பார்த்தீங்களா. ஒரு அறிவில்லாமல் காப்பாற்ற முடியாமல் நம்ம வந்து இருக்கிறதுனால எவ்வளவோ லாஸ் ஆகிப்போச்சு. ஸ்தோத்திரம்.
இன்னும் சிலர் வீடுலாம் பழைய காலத்து பூட்டிருக்கும், லேசாக அப்படி ஆடினாலே காற்று வந்து ஆடினாலே திறந்துடும். எத்தனை பேர் வீட்டில் அப்படி காற்று வந்து ஆடி திறக்குதோ என்னமோ தெரியல. அந்த யாருன்னு கேட்டால் எங்கள் பாட்டி கொடுத்த பூட்டு. உங்கள் பாட்டி காலத்தில் திருடன் வரல, தப்பிச்சு போயிட்டாங்க. உங்கள் காலத்தில் வந்தான்னா பிரச்சனை. நான் தீர்க்க தரிசனமாக வரப்போகிறான்னு சொல்ல மாட்டேன். உங்கள் உடைமைகளை யாரும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தான் சுதந்திரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அறிவில்லாமல் ஒரு காரியத்தை செய்யும்போது பூட்ட சில நேரங்களை மறக்கிறோம். பூட்ட சில நேரங்களை அதுவும் ஒரு 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 விதமான அறிவில்லாத காரியம் தானே. ஒழுங்காக செக் பண்ணிட்டு வர வேண்டாமான்னு நல்ல பேர் திட்டுவானா இல்லையா. கேஸ் ஒழுங்காக ஆஃப் பண்ணிட்டு தானே இப்போ இருக்கணும். அது ஆஃப் பண்ணேன்னு நினச்சிட்டு ஆஃப் பண்ணாமல் இருக்குது. எங்கேயோ ஸ்மெல் அடித்த பிறகு தான் தெரியுது, ஓஹோ நம்ம மண்டை அவ்வளோ வேலை செய்து போல இருக்கிறா சே அப்படி. அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாய் அவனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில வார்த்தைகளை அசிங்கமாக பேசும்போது அவன் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். இதில் எத்தனையோ தவறு இருக்கிறோம். உடன்படிக்கை செய்த பிறகு உடன்படிக்கைக்கு விரோதமாக டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்னு பேசக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க. தவறு இருக்கிறோம். ஏதோ கோபத்தில் அந்த வார்த்தை வந்துடுது. கோபத்தில் சாக போகிறேன் அப்படிங்கிற கோபத்தில் ஒன்று வந்துடுது. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு கதவு திறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மேட்டரை நான் அப்புறம் டீல் பண்ணுகிறேன். அப்போது உடன்படிக்கையின் தேவன், அதாவது மத்தியஸ்தர். அல்லேலூயா. ரெண்டாவது வாசிங்கள், 110 சங்கீதம், 110:5. ரொம்ப வேகமாய் வாசிங்கள். அவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாருங்கிறத பார்க்கலாம். 110:5. உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர். சூப்பராக இருக்கா? போதும் அவ்வளோதான். அதுக்கு மேலே படிக்கணும்னாலும் படிக்கலாம். ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். எதுக்காக இயேசு வலது பார்சத்தில் உட்கார்? அப்போ யார் இந்த ஆண்டவர்? உமது வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர்னா யார்? இது கூட தெரியலன்னா அப்புறம் அந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டியதான். என் ஜனங்கள். ஆமாம். அப்போ அந்த வசனத்தை பயன்படுத்தணும். இப்போ உம்முடைய வலது பார்சத்தில், உம்முடையன்னா பிதாவாகிய தேவன், அவருடைய வலது பார்சத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவர் யார்னு கேட்டிங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார்னா அதுக்கும் பதில் அங்கே இருக்குது. என்ன? தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அப்பா அவருக்கு ஒரு நாள் ஒன்று இருக்குதுன்னு. அப்போ வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்துருக்கிறார். ரெண்டு காரணங்களுக்காக உட்கார்ந்துருக்கிறார். ஒன்று, கர்த்தருடைய ஜனத்தை பாதுகாக்கும்படிக்கு உட்கார்ந்துருக்கிறார். எவ்வளவுதான் நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக போன நாட்கள் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட பிறகு சில காரியங்கள் நடந்திருக்குது பாருங்க. ரொம்ப தூரமாக போயிட்டோம். நமக்கு தெரிஞ்சு தான் தூரமாக போயிருக்கிறோம். பாவத்துக்குள்ளே சிலர் அடிமைப்பட்டு ரொம்ப தூரமாக சாத்தானால் இழுக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, உண்மை. ஆனாலும் கூட நாம் ஏன் நிர்மூலமாகவில்லை? இவ்வளவு கோபம் மூட்டி இருக்கிறோம் ஆண்டவருக்கு. இனி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் என்கிறதான ஒரு இடத்துக்கும் கூட சில நேரங்களில் போகலாம். நமக்கே பைத்தியம் பிடிச்சது, ஏன் ஆண்டவரை நான் இப்படி இருக்கிறேன், உங்க விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டேனே, அசிங்கமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை மாத்திரம் வெளியில் எவனுக்காவது தெரிஞ்சதுன்னா கேவலம் தலையை கூட தூக்கி நடக்க முடியாது என்னாலங்கிற அளவுக்கு ஒரு பின்மாற்றத்தின் வாழ்க்கைக்கு போனாலும் கூட நாம் நிர்மூலமாகாதபடிக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறதின் ஒரே காரணம் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து தமது ஜனத்துக்காக வேண்டுதல் செய்தது. சூப்பர். இந்த அன்பை நம்ம வந்து இந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்னத்தை கொடுப்போமோ நமக்கு தெரியாது. கர்த்தாவே நீங்களை ரட்சித்ததே ஒரு பயங்கரமான கிருபை. நான்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்ததே ஐயோ அப்பா இயேசுவே சோத்ரம் சோத்ரம் இப்படி இல்லையா? அதை விட என் கொழுப்பு என்னன்னா எனக்கு மாத்திரம் கொழுப்பா? ஒவ்வொருத்தருக்கும் ஃபேட்டு, ஃபேட் மாலிக்யூல்ஸ், ஹை மாலிகுலர் வெயிட். என்ன கொழுப்புன்னா எத்தனையோ சம்பவங்கள்
பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போக கூடும் கூடிய அளவுக்கு பயப்படுகிற அளவுக்கு நான் ரொம்ப பேக் அடித்த நாட்கள் உண்டு என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். உங்களை ஒவ்வொருத்தரும் கேட்டால் உங்கள் சம்பவங்கள் ஞாபகம் இருக்கும். ஆனால் பொதுவாக சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நேர்ந்தது. உண்மைதான், உண்மைதானாவது ஒத்துக்க வேண்டிதானே. என்ன நடந்துச்சு நான் கேட்டேன், உண்மைதான். ஆண்டவரே, இனி நான் திரும்பி மறுபடியும் ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு வருவேனா? அந்த அளவுக்கு ஏதோ ஒரு பின்மாற்றம். அந்த நேரத்திலையும் கூட தேவன் நம்மை மறுபடியும் திருப்பினார்ல. அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. நமக்கு சொன்னாலே நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டாலே அசிங்கமாக இருக்கும். ஆனாலும் கருணை கடல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு அல்லேலூயாவது சொல்லணும். பாவமாக இருக்கு ஆண்டவரை பார்த்தேன். இந்த சபையில் ஆண்டவரை பார்த்தா பாவமாக இருக்குது. இங்கே தான் நடந்துட்டுருக்குறாரு. கருணை கடல் திருப்பி விட்டார்ல, நம்ம மேலே ஒரு இரக்கம் பாராட்டி திருப்பி விட்டார்ல. ஏன் எப்படி திருப்பினார்னா, அவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறதுனால. பிரைஸ் லார்ட். முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் போட்டிருக்குது. அப்போ என்னதான் ஒரு முட்டாத்தனம் செஞ்சு வெளியில போனாலும் துணிகரமா, துணிச்சலா, கொழுப்புன்னு சொல்லுங்க, திமிருன்னு சொல்லுங்க, எது வேணாலும் போடுங்க, ஆனாலும் நம்மை ரட்சித்த தேவன் நம்மை பிடிச்சு வச்சிருக்கிறார்னா, அது அவருடைய என்னதான் சொல்ல தெரியல, எனக்கு வாயில வார்த்தை வரல. அவ்வளவுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் அங்க ஆப்போசிட்ல, வெட்டுவேன், குத்துவேன், அடிப்பேன், கொலை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இதை இடிப்பேன், அடிப்பேன் சொல்லி சுத்துறது சிலர் இந்த உலகத்தில். நிர்மூலமாக்குவேன் அப்படி இப்படின்ட்டு அந்த ஜனத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னா நம்மளால் கொடுக்க முடியாது. அது திமிருத்தனம், அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னாலே உங்களால் கொடுக்க முடியாது. அது கொடுக்குற வரைக்கும் அவர் என்ன செய்வாரா, வெட்டுவார்னு போட்டிருக்குது. அது கொடுக்குற வரைக்கும் அமைதியாக இருப்பார். தேவன் எழுந்திருக்க ஆரம்பித்தால் அவரை உட்கார வைக்க முடியாதுயா சாமி. அவர் எதுக்கு எந்திரிக்கிறார் இப்போ? அவர் வெட்ட எந்திரிக்கிறார்னு அர்த்தம். வெட்ட எந்திரிக்கிற யுத்த புருஷனை நீங்கள் உட்கார வைக்க முடியுமா? ஒரு நல்ல வசனம் உங்களுக்கு இப்போ வேணுமா? 15:3 கர்த்தரை, இங்கிலீஷில் போகணும், கர்த்தரே யுத்தத்தில் கர்த்தர் என்பது அவருடைய. ஆஹா, நல்லா இல்லை. இங்கிலீஷில் பார்ப்போம். The Lord is a man of war. Fantastic. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? தமிழில் அப்படி சொல்கிறீங்க, அதனுடைய அர்த்தம் உண்மையாக இங்கிலீஷில் என்ன புரியுதுன்னா, த லார்ட் அப்படின்னா கர்த்தர் இல்லையா, இஸ் அ மேன், மேன்னா மனுஷன், புருஷன், இஸ் அ மேன். அவருடைய நேச்சர் என்ன, அவருடைய குணம் என்னன்னு கேட்டால், இஸ் அ மேன் ஆஃப் வார். நம்ம பார்த்ததெல்லாம் எதை பார்த்துருக்குறோம்? வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுறதையே பார்த்து பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எத்தனைக்கு சொன்னால் எப்படி தடவுறது? ஆ, நல்லவர், எழுங்க, அற்புதர், ஆசீர்வதிப்பார், அவர் என்ன செய்வார், உயர்த்துவார், கலங்காதே, திகையாதே, இப்படியே என்ன செஞ்சுருக்கிறோம் சுண்ணாம்பு. அது வேணும், அதுவும் கரெக்டு. அது இல்லைன்னா நம்ம நிலைமை என்னாகிறது? ஸ்தோத்திரம். பட் அவருடைய உண்மையான குணாதிசயம் எப்படி வருதுன்னா, இஸ் அ மேன் ஆஃப் வார். வார்னா சந்தோஷமான செய்தியா இல்லை அது பயமுறுத்துகிற செய்தியா? யுத்தம் அப்படிங்கிறது சந்தோஷமா? நினச்சி கூட பார்க்க முடியாதுல்ல. ஒரு யுத்தம் வந்து இப்போ டுமால்னு பாம்பு கிம்ப போட்டு விட்டான்னா நம்ம பழைய வாழ்க்கையெல்லாம் அப்படியே நாசமாக போயிடும். ஒன்றும் இல்லாமல் ஆண்டியாக ரோட்டில் நிற்க வேண்டிய நிலைமைகள் வரும். யுத்தங்கள்லாம் வந்துருச்சுன்னா பேங்க் பேலன்ஸ், அது வீடு, எல் எது அழியுதோ எது போகுதோ எவனுக்கும் தெரியாது. யுத்தத்தில் உட்காந்துருப்போம், டமால்னு விழுந்து அப்படியே நாசமாச்சு,
பேங்க்ல இப்ப காசு போச்சு, வண்டி போச்சு, காலு போச்சு, கை போச்சுன்னா பழைய நிலைமைகள் என்ன செய்ய திரும்பி வர்றதுக்கு எத்தனை சந்ததிகள் தாண்டி வருமோ எனக்கு தெரியாது. அத்தோட நாசமா போகும். ஒரு தேசம் யுத்தத்தில் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா போனா அந்த தேசமே காலியாயிடும். அவனுடைய இயற்கை தாது பொருட்கள் வளம் அவ்வளவும் நாசமா போயிடும். ஜனங்கள் செத்துருவாங்க அந்த இடத்துல. ஒன்றும் இருக்கு, அதுவும் வேற அணு ஆயுதங்களோடு வந்துருச்சுன்னா முடிஞ்சதுக்கு. அதனால தான் யுத்தத்துக்கு யாருமே வந்து உடனே சரி பண்ணிடுவாங்க, இல்லை பேச்சுவார்த்தைகள் சொல்லி முதல்ல யுத்தத்தை கலைச்சிடுவாங்க. போகாதீங்க போகாதீங்க, நம்ம போகக்கூடாதுன்னு அடி வாங்கும். பட் அந்த யுத்தம் என்கிற ஒரு வார்த்தை அவ்வளவு பயமுறுத்தல், அதாவது பயத்துக்குரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. என் ஆண்டவர் மேன் ஆஃப் வார். அப்போ ஆண்டவரை குறித்து சிலர் இப்படி நினைப்பாங்க, அவர் வந்து யுத்தம் பண்ணுறதுல தான் இருக்கிறாரா, அவர் அன்பான தேவன் அல்லையா இல்லையா? கரெக்டு தான். ஆனால் அந்த வாருக்கு வர்றது யாருன்னு கேட்டால் கர்த்தர் அல்ல, பொல்லாத அசுத்த பிசாசுகள் சாத்தானும் அவன் கூட்டத்தாரும் யுத்தத்துக்கு வருகிறார்கள். நானோ சமாதானத்துக்காக இருக்கிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனை பண்ணுகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் சமாதானம் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் வருது. அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், அதை கையாண்டு தான் ஆகணும். நீ சமாதானத்துக்கு வரும்போது நீ சமாதானமாக இருந்தால் எனக்கு எதுக்கு யுத்தம் தேவையில்லை. ஆனால் நான் சமாதானமாக இருக்கும்போது நீ யுத்தத்துக்கு வந்தா யுத்தத்தில் தான் என்ன செய்ய வேண்டியது, அவனை சந்திக்க வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத பிசாசுகள் கூட்டம் என்றைக்குமே சமரசம் அடையும் சமாதானம் பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. சாத்தான் ஒரு நாளும் சமாதானத்துக்கு வரமாட்டான். அவனுக்கு நிம்மதி கிடையாது, அவன் சமாதானப்படுத்துகிறவனும் கிடையாது, சமரசம் பண்ணுகிறவனும் கிடையாது. அவனோட போய் உடன்படிக்கை பண்ணுகிறவன் எவ்வளவு பெரிய முட்டாள்னு பாருங்க, பயங்கரமான முட்டாள். அதனால தான் நம்முடைய உடன்படிக்கை தேவனோடு, இயேசுவோடு, அவருடைய இரத்தத்தினால் நமக்கு சமாதான பிரபுவோடு நமக்கு உடன்படிக்கை இருக்கு. இன்னும் சொல்ல போனா சமாதான பிரபுவே வந்து நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்க. அப்போ நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியசாலிகள். அல்லேலூயா. இப்போ நமக்கு விரோதமாக எழுந்திருக்கிறதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பேய்களின் கூட்டம், அந்த கூட்டம் யுத்தத்துக்கு வரக்கூடிய கூட்டம். அப்போ அவர் யுத்த வீரனாய் எழுந்திருப்பார். முடிஞ்சது கதை. அல்லேலூயா. மார்க்கு 14 அதிகாரம் 60, 61, 62 வலது பாரசத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வலது பாரசத்தில் மார்க்கு 14:14, 60-62 அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்து நடுவே நின்று இயேசுவை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். அவரோ ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டான். சரி, அதற்கு இயேசு, நான் அவர்தான். மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அவர் அவரை குறித்து என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? சர்வ வல்லமையுள்ள வல்லவரின் வலது பார்சத்தில், சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில். அவருக்கு மிஞ்சின வல்லமை ஒன்றுமே கிடையாது. அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறதையும் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். கலண்டு போயிருக்கணும் இந்த வார்த்தையை சொன்னோன்னு இவனுங்க. உங்கள் பாஷையில் என் பாஷையில் பேசிகிட்டு இருக்கிறேன், அட்லீஸ்ட் இப்போ கேட்குற நாமாவது கலண்டு போகணும். உனக்கு என்ன கேட்டானுங்க அவன்? முந்தின வசனத்தை பாருங்க. நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட, எல்லாரும் வாசிப்போம், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? என்ன கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி கேட்டிருப்பானுங்க. அவர் த டிவைன் டிவினிட்டி ஆஃப் கிரைஸ்ட் வாஸ் நாட் அக்செப்டட் பை தீஸ் பீப்புள். இது அவமானத்துக்குரிய ஒரு காரியம்தான். அவர் அவமானப்படத்தான் வந்தார். இவன் கண்ணு திறக்காததுனால அவரோ இல்லையோன்ட்டு அவங்க சந்தேகப்பட்டவங்க கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்த ரிப்ளை, சர்வ வல்லவருடைய
வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். நான் நீ விசு அதுக்குள்ளே நீ விசுவாசித்து குணப்படு, இல்லைன்னா உனக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் என்னமோ அந்த எதிர்மறையாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தோணும், பயப்படாதிருங்கள். அப்போஸ்தலன் நடபடிகள் 7:55-56. Acts chapter 7. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஓ போதும், நமக்கு சப்ஜெக்ட் என்ன? வலது பார்சம். அல்லேலூயா. ஒரு ஸ்தேவான் பார்க்கிற ஒரு காட்சி என்ன? சூப்பரான காட்சி. தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் காட்டு. எப்போ காண முடியும்னா பரிசுத்தாவியில் நில நிறைவில் இருந்துக்கான்தான் காண முடியும். அவன் கல்லறியுண்டு அவன் சாகுற நேரத்தில் பரிசுத்தாவியில் நிரம்புறான்னா, நம்ம நல்லா இருக்கும்போதே பரிசுத்தாவியில் நிரம்புறது அவ்வளோ கடினமான காரியமாக இருக்குது. நிச்சயமாக கல்லறியுண்டு சாகப்போகிறோம்னு தெரிகிற நேரத்தில் ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்தாவியின் அபிஷேகம் நிரம்புமா நிரம்பாதா? அவன் ஆவிக்குரிய மக்களாக இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் சாவை குறித்து தான் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க எப்போதும் சாவின் நேரத்துலேயும் பரிசுத்தாவியில் நிரம்புறதா? இவங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி தான் இருக்குது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஸ்தோத்திரம். அவ்வளவு ஆவியில் நிரம்பினவர்களாக இருந்தார்கள். சாவை எவ்வளவு லேசாக ஜெயித்தாங்க. இவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறதுனால இவர்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அது பெரிய மேட்டராக தெரியாதபடிக்கு தேவன் மகிமையை காண்பிக்கக்கூடிய நேரம் அதுவாகத்தான் இருந்தது. ஒரு சேவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமையை காண்பிக்கிறதுக்கு எந்த நேரத்தில் காட்டலான்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த நேரத்துலையும் சரிப்பட்டு வரல. இந்த நேரத்தில் தான் இவனுக்கு இதை காட்டணும்னு பாப்பா. அப்படின்னா நம்ம படுகிற பாடுகள் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லையே. ஒரு சின்ன தரிசனம் கண்டுட்டால் போதும், இன்னும் மாதிரி பேசுகிறோம், அதாக்கும் இதாக்கும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்கள்லாம் அப்போ எவ்வளவு பேசணும்? சரி, இவ்வளவு பேசுகிறோமே, நல்லா இருக்கும்போது இவ்வளோ பேசுகிறோமே, ஒருவேளை இப்படி ஒரு மறிக்கக்கூடிய தருவையில் என்ன பேசுவோம்? எடே, போன வருஷம் தீர்க்க தரிசனமாக இன்னும் பேசினேன், தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், இப்போ நிலைமை எப்படி இருக்குது? பயங்கர மோசமாகிட்டு இருக்கு. இப்போ என்ன பேச போகிற? இவனை போய் கேட்டான் அவன் சொல்லுவான், நான் இயேசுவின் மகிமையை காண்கிறேன், பிதாவானுடைய வலது பார்சல். கரெக்டாக சொல்கிறான் பாருங்கள். ப்ரைஸ்ல என்ன சத்தியத்தை என்ன அழகாக சொல்கிறான். அவன் கண்டது எவ்வளோ தெளிவாக இருக்குது. அப்படின்னா என்னமோ இது மாதிரி நினச்சி சொன்னேன்னு சொல்லக்கூடாது. என்னது நினச்சி சொன்னேன்? சிலர் அப்படி வருவாங்க, பாஸ்டர் என்னுடைய பாஸ்டர்கிட்ட ஒரு விசுவாசி அப்படி தான் கேட்டார். எனக்கு பாஸ்டர் இருந்தவங்க, ஸ்தோத்திரம், நான் அப்போது விசுவாசி. அப்போ வந்து கேட்டாங்க, பாஸ்டர் நான் இப்படி ஒன்று கண்டேனாக்கும், நான் தூங்கினேனாக்கும், இப்படி ஒன்று வந்துச்சாக்கும், இப்படி ஒன்று பார்த்தேனாக்கும் அப்படின்னாரு. உடனே அந்த பாஸ்டர், நீ இப்படி இருந்திருப்ப அதனால தான் அப்படி வந்திருக்குது, நீ இப்படி ஏதாவது சொல்லியிருப்ப அதான் வந்துருச்சு. இது அது என்னத்தையோ சொன்னார் அவர். எனக்கு அவன் சொன்னதும் புரியல, பாஸ்டர் சொன்னதும் புரியல. கர்த்தாவே போகட்டும். பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இங்கே அந்த கதையே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஆவிக்குரிய கண்கள் பரிசுத்த ஆவின் நிறைவுனால நிரம்பி ஒன்று பார்க்குறான், மகிமையை பார்க்குறான், தேவனுடைய குளோரியை பார்க்குறான். அந்த குளோரியானவர் மகிமையானவருடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்த மாதிரி பார்க்கல, நிற்கிறார்னா எவ்வளோ ஆக்குரேட்டு. துல்லியமாக தேவ தரிசனத்தை கண்டு ஜீவனை விட்டான். இப்போ ஜீவனை விடுகிற நேரத்தில் தேவன் எவ்வளவு மகிமையான தரிசனத்தை அவனுக்கு காட்டினார் என்றால், இவர்கள் தங்களுடைய ஜீவனை குறித்து ஏதாவது கவலைப்பட்ட மனுஷங்கள் மாதிரியா தெரியுது? உங்களையும் மாதிரி, என்னை மாதிரி அதுக்கெல்லாம் கவலையே படலையில. ஸ்தோத்திரம். ரெக்கார்டு கிளர்க், அவ்வளவுதான். பெரிய பாஸ்டர் புலி கிடையாது, அவர் புலியும் கிடையாது, புலியும் கிடையாது, ரெக்கார்டு கிளர்க்கு, சாதாரண ஒரு கிளர்க். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா கேட்குறோம், ஆனால் கொஞ்சம் திடப்படுத்தி கொள்வோம் நமக்குள்ள. அவங்கள போல் வரணுமே ஆண்டவரேன்னு திடப்படுத்தி கொள்வோம். அவங்கள போல் வரணுமேனு எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரிடத்தில் கிருபை பெறுவோம். அல்லேலூயா. கேட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது வேறு, ஆனால் கேட்டு திடப்படுத்தி அவங்கள போல் தயார் பண்ணி கொள்கிறது, கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கிறது வேறு விஷயம். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க,
ஆனால் தயார் பண்ணி கொண்டு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். நம்ம அந்த கூட்டத்தில் இருக்கட்டும். அல்லேலூயா. இருப்பமாக. ஒரு கிளர்க்கு, அவனுக்கு வேலையும் கூட இல்லை. இந்த விதவைகளுக்கு பராமரிக்கிறதுக்கு, சோறு போடுறதுக்கு, ரேஷன், காலையில் என்ன டிஃபனு, மத்தியானம் என்ன சாப்பாடு, லஞ்சு, இதெல்லாம் செஞ்சு ஒவ்வொரு நாள் விதவைகளை பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும்னு அப்போஸ்தலர்கள்ட்ட நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் வாங்க ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிரேக்கர்கள் கூப்பிட்டாங்க. உடனே அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, நாங்கள் வர முடியாது, நாங்கள் வேத வாசிப்பு, ஜபம், வேதமும் ஜபம், உபவாசம், ஊழியம், இதை தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு கொண்டு வந்து அரிசி பருப்பு எல்லாம் நாங்கள் என்ன செய்ய முடியாது, கணக்கு போட்டு பேலன்ஸில் நிறுத்து இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது. அழைக்கப்படலை. நாங்கள் இதை தான் தொடர்ந்து செய்வோம், ஒன்று செய்கிறோம். உண்மையுள்ளவர்கள், பரிசுத்தாவியை பெற்றவர்கள். கிளர்க்கு வேலைக்கு குவாலிஃபிகேஷன் 6வது அதிகாரம் 4வது வசனம் 3வது வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியை பார்த்துருவோமா? எல்லாரும் பார்த்துடலாமா? ஸ்க்ரீனில் பார்த்துருங்க, கொஞ்சம் எல்லாரும் பார்ப்பீங்க. என்னதான் செய்யறானா? பரிசுத்த ஆவி, ஞானம், நர்சாட்சி. என்ன குவாலிஃபிகேஷன் கிளர்க் வேலைக்கு? பிஹெச்டி, 8 அடி உயரம், இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குதா? ஒரு கிளர்க் வேலைக்கு போவீங்களா? அவங்க செலக்ட் பண்ற மெத்தடை பாருங்க. என்ன வேணும்? பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும், ஞானத்துல நிரம்பி இருக்கணும், நல்ல சாட்சி இருக்கணும். இந்த மூணு இருக்கிற ஒரு 7 பேரை நாங்க என்ன செய்யறோம், உங்களுக்கு வேலையில் அமர்த்துறோம். அவங்க சூப்பரா செய்வாங்க. இன்னைக்கு எல்லா வேலையிலுமே பரிசுத்த ஆவியில நிரம்பினவன், ஞானத்துல நிரம்பினவன், நல்ல சாட்சியோடு இருக்கிற ஒரு ஆளு அமைஞ்சா அந்த கம்பெனி எப்படி இருக்கும்? அடையாப்பா, சோத்திரம், சூப்பரா இருக்கும். இந்த 7 பேரை கூப்பிட்டு வேலைக்கு நியமித்த பிறகு அங்கே ஒரு பிரச்சனை ஒரு நாள் வந்துச்சு. இங்கே ஆலோசனை சங்கத்தில் ஒரு பெரிய தீப்பொறி மாதிரி நடக்குது. அங்கே எரியிறானுங்க மக்கள். இயேசு கிறிஸ்துவ குறித்து சொன்ன உடனே அவங்களுக்குலாம் என்ன பண்ணுது, பெட்ரோல் ஊற்றி கொளுத்துன மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், இவன் ஒருத்தன் பயங்கரமாக சுற்றுறானாமே, ஒருத்தன் இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு அற்புதம் அடையாளங்கள்லாம் பயங்கரமாக செய்கிறான், இந்த உலகம் இந்த ஊரே ஒரு மாதிரி ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு உடனே அந்த ஆளுகளுக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துன மாதிரி ஆயிடுச்சு. இவனை கூப்பிடணும், கூப்பிடு அவனை. அப்போ தான் அவன் டியூட்டிக்கு வந்திருக்கிறான். அன்றைக்கி டியூட்டி எனக்கு தெரியாது, இந்த கதையெல்லாம் அங்கே இருக்காது, நான் கட்டின கதை நினச்சி கட்டியிருக்கிறேன். ஒருவேளை அப்படி இல்லைன்னா பாவம், உங்களுக்கு நான் விளக்க முடியுமா? உங்களை போல் ஆளுகளுக்கு போதிக்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி போட்டோம். அப்போ தான் வந்து வேலைக்கு வந்திருப்பான். வேலைக்கு வந்தோடனே அவனோட இன்னொருத்தன் கூட டியூட்டிக்கு 2 பேராக சேர்ந்து வேலைக்கு வந்திருப்பான் நினச்சிக்குவோம், எடுத்துக்குவோம். திடீர்னு ஒருத்தன் சங்கத்துலேருந்து ஒருத்தன் வந்து, சார் உங்களை ஐயா பெரிய ஐயா கூப்பிட்றாருன்னு. பெரிய ஐயா யாருப்பா? அந்த ஆலோசனை சங்கத்தில் ஐயா இல்லாமல் நிறைய பேர்லாம் இருக்காங்களா, தொப்பி இப்பெல்லாம் வச்சுட்டு அவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க அவங்கள. இவன் போயிட்டான். அப்போ இவன் பக்கத்தில் இருக்கவன்ட்ட சொல்லியிருப்பான், டே நீ பார்த்துக்கோ, அந்த இதை கூப்பிட்றாங்களா, என்ன என்னமோ விசாரிக்கணுமா, நான் திருப்பி எப்போ வருவேன்னு தெரியாது. ஒரு வேளை டியூட்டி முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, என் டியூட்டியை நீ பாரு, நாளைக்கு உன் டியூட்டி என்ன செய்கிறேன் நான் பார்க்குறேன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒரு போயிருக்கிறார். லீவில் அட்ஜஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன். அப்படி போனவன் உள்ளே போனோடனே கேட்டாங்க, என்ன நீ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான், அவன் கடை 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 ஆபரகாம்லேருந்து அடிக்கிறான், முற்பிதாக்கள்லேருந்து ஸ்டோரி அடித்தான் பாருங்கள், அடித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு வந்ததுக்கப்புறம் அவன்லாம் பல்ல கடிச்சிக்கிட்டு சட்டையை கிழிச்சிட்டானுங்க. அது வரைக்கும் ஒழுங்காக கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க, அது வரைக்கும் ஒழுங்காக கேட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள்னு என்னைக்கு ஜீவாதிபதியின்னு சொல்லி பேசினானோ, படபடபட பல்ல கடிச்சிக்கிட்டு, இனி நமக்கு என்ன தேவை ப்ரூஃபு, அடிங்கடா அவனை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி தீர்மானம் பண்ண பிறகு அவன் முழங்கால் போட்டான், கழுவு எரிஞ்சாச்சு. அப்போ அந்த கிளர்க்கு என்ன பண்ணியிருப்பான்? இன்னொருத்தன் இந்த போனானே இவனை பாரு சோம்பேறிப்ப வந்தானா அப்படின்ட்டு அவன் எதிர்பார்த்துருந்துருக்கலாம். கடைசியில் ஒரு செய்தி வருது, இப்படி உன்னை வச்சுட்டு போனான் பார்த்தியா ஸ்டீஃபன் அவன் பேர், அவன் அதோடு அடித்து கொண்டாங்க, கல்லை வரைஞ்சு கொண்டான்னு கொண்டானுங்களா? ஏண்டா? ஏண்டான்னா அவனை மாதிரி தான் நீ, 7 பேரில் உன்னை மாதிரி தான், அதனால் அவனுக்கு பெரிய ஆச்சரியமாக தெரியல. அப்படியா போயிட்டானா? சோத்ரம், அடுத்து நம்ம தான் போல. ரைட்டு, ஆகட்டும். ஆனாலும் அவர்கள் எவ்வளோ திடமாக இருந்திருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பயங்கரமான காரியங்கள். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு வசனம் ஒன்று உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தையும் 11:12 நினைக்கிறேன். மத்தையும் 11:12. சப்ஜெக்ட் கொஞ்சம் வேற மாதிரி போகுது, போனாலும் பரவாயில்லை. காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இதுக்குள்ள உண்மையான ஒரு அர்த்தத்தை நான் இப்போ உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. பெரிய சூப்பரான சப்ஜெக்டுங்க, இது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஹல்லேலூயா, நம்ம அதன்படி இருக்கணுங்க. யோவான் ஸ்நானம் காலம் முதல். அப்ப யோவான் ஸ்நானத்தினுடைய காலத்துக்கு முன்னால நியாயப்பிரமாணம், யோவான் ஸ்நானம் காலத்துக்கு முன்னால நியாயப்பிரமாணம். அப்ப நியாயப்பிரமாணமானது யோவான் ஸ்நானகனோட முடியுது. என்னோட இருக்கீங்களா? நியாயப்பிரமாணம் எப்ப முடியுது? யோவான் ஸ்நானம் வரைக்கும் வருது. இப்போ யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான செய்தி வருது. உடனே யோவான் ஸ்நானன் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து. அந்த பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொன்ன வார்த்தை யோவானுக்கு முன்னால் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோவான் ஸ்நானன் காலத்திலிருந்து நியாயப்பிரமாணம் முடிஞ்சாலும் அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற வேண்டும். அது எப்போ நிறைவேறுதுன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் அவர் சிலுவைக்கு சென்று மரித்த நாள் வரைக்கும் நியாயப்பிரமாணம் நாட்கள் நிறைவேறுது. காரணம், நியாயப்பிரமாணத்தின் நிறைவு இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். நீங்கள் செலுத்தணும். இப்போ நான் அந்த கேள்வி திடீர்னு கேட்டால் நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் தெரியும் எனக்கு உங்கள் நிலைமைகள் நல்லா தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ மறுபடியும் திரும்பி சொல்கிறேன், ரெண்டாவது முறை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு மோசேயின் நியாயப்பிரமாணம் எது வரைக்கும் வருது? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஏன்னா பயம் விழுந்தாலும் கேள்வி கேட்பாருன்னு. சார், அந்த யோவான் ஸ்நானம் காலத்திலிருந்து அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வருது, ராஜ்யம் பிரகடனப்படுகிறது. அது எப்போ அந்த நிறைவேறுதல்னாக்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும் போது அந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவாயிருக்கிறார், முடிவாயிருக்கிறார். அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தவரும் அவர் என்ன சொல்கிறார்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானன் முதல் எங்கப்பா, யோவான் ஸ்நானகன் ஸ்நானம் காலம் முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் கூறப்படுகிறதுன்னு இல்லை, பலவந்தம் பண்ணப்படுகிறதாம். வார்ஃபேரில் இது ஒரு சப்ஜெக்ட், இதை நான் எடுக்க தான் போகிறேன், மறுபடியும் எடுப்பேன். பலவந்தம் பண்ணப்படுது. அப்போது லேசாக கன்சிடர் பண்ணுறது இல்லை, ஸ்ட்ராங்காக கன்சிடர் பண்ணணுன்ட்டு. இட் இஸ் ஃபோர்ஸ்ட். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யுத்தம். இட்ஸ் அ வார்ஃபேர், யுத்தம். அப்போது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள், அதை பிடித்துக் கொள்கிறார். That means you have to work, you have to act with force. நீங்கள் அதை ஒரு ஃபோர்ஸோட தான் நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளணும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவை மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களும் வைராக்கியமா, எஸ் ஐ நீட் திஸ் காட், எனக்கு இயேசு வேணும், ஒத்த கால நிற்பான் அப்படி நின்னவங்களா நீங்க? யார் அப்படிலாம் நின்னவங்க? யார், எத்தனை பேரு? ஐயையோ, இயேசுதான் எனக்கு வேணும்னு சொல்லி வந்தவங்களாம் எத்தனை பேருன்னு கேட்டேன். இப்போ ஒருத்தன் துப்பாக்கி எடுத்துட்டு இங்க வந்து நின்னு வச்சுக்கோங்க. எடே, உனக்கு உண்மையாக இயேசு வேணுமா? இல்லை, சுற்றுவேன், பறந்து போயிடு. இல்லைன்னா நீ பைபிளை கீழே வச்சுட்டு இயேசு எனக்கு வேண்டான்னு சொல்லி உயிர் பிழைப்ப, இல்லைன்னா சுற்றுவேன்னு சொன்னால் அப்படி செய்கிறவங்க எத்தனை பேர்? மானம்பவுன்னு கை தூக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். போயிடுவீங்களா? இயேசு
வேண்டான்னு சொன்னீன்னா சுற்றுவேன், அவரை மறுதளிச்சுட்டு போகணும்னா பைபிளை கீழே போட்டு மிதிச்சு துப்புன்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? இப்போ சொல்லுங்க, அவ்வளவு டவுட்டா இருந்தா எப்படி பண்ண மாட்டோம்? அப்ப பண்ண மாட்டீங்க, ஏன்னா இங்க துப்பாக்கி இல்லை, துப்பாக்கி இல்லை. அப்படி துப்பாக்கியோட வந்ததான சூழ்நிலைகள் வந்தா நம்ம நிலைமை என்ன? இயேசு வேணுமா, உலகம் வேணுமா? சொல்ல 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 சொல்லல கேட்ட. இது ரெண்டுக்கு நடுவில் இது இந்த வம்பெல்லாம் நமக்கு எதுக்குடா? வந்தா போனோம், ஏதோ சோறு சாப்பிட்டோமா தின்னோமா ஏதோ போனோம், கொஞ்சம் மறுதளிச்சாலாவது. கருணை கடல்னு தான் பாஸ்டர் சொன்னார், கருணை கடல்னு. அவர் எனக்கு தெரியல என்ன கடல்னு, ஆனால் இப்படி ஒரு கடல் இருக்கும் போல இருக்குது. கடைசி நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிடுவேன், சைலண்ட்டாக கூப்பிடுவேன், சைலண்ட்டாக என்னை கூப்பிட்டு போவார்னு. த வேர்ட் ஆஃப் காட் யூசஸ் அ வேர்ட் வயலண்ட், சைலண்ட். அது இங்கிலீஷில் பாருங்கள். And from the days of John the Baptist until now, the kingdom of heaven suffereth violence. Not silence. எனக்கு ரொம்ப ஆசை இந்த இதை வச்சு பேசணும்ட்டு, அவ்வளோ சத்தியம். இட்ஸ் நாட் சைலன்ஸ், வயலன்ஸ். சைலன்ஸுக்கும் வயலன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? சைலன்ஸ் என்ன எப்படி இருந்துமா? மாணவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நல்லவங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். சைலண்ட்டாக உட்காருங்க, சைலண்ட்டாக போயிடுங்க. வயலண்ட்னா அது கிடையாது, பலாத்காரம், பலவந்தம், ஃபோர்ஸ், புஷ் யுவர் செல்ஃப் இன். அப்ப தேவனுடைய ராஜ்யம் சஃபர்ஸ் வயலன்ஸ். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் எப்ப பார்த்தாலும் ஒரு கொந்தளிப்பு தான் இருக்குன்னு அர்த்தம். அதில் ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை நான் கேட்டது இல்லையே, இந்த ஆள் புதுசாக சொல்கிறான், கள்ள உபதேசக்காரனாக இருப்பானோ? நல்ல உபதேசக்காரன், சொன்னது சொல்லபடி தான் சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இட் சஃபர்ஸ் வயலன்ஸ். பாருங்கள், நீங்கள் உள்ளே வந்தீங்க, உங்கள் வீட்டிலையே ஒருத்தனுக்கு பிடிக்கல, வயலன்ஸா சைலன்ஸா? போட்டு இல்லை சத்தமாக சொல்லுங்க, வயலண்ட்டாக பதில் சொல்கிறாங்க. பிடிக்கல, உனக்கு சொத்து கிடையாதுன்ட்டான். சொத்து கிடையாதுன்னு சும்மா சொத்து இல்லாமல் நம்மளை வெளியே அனுப்பினாலும் பரவாயில்ல, இது என்னென்னமோ செய்கிறானே பாப்பா, கொடைச்சலாக இருக்குது சா. எவ்வளவு ஒரு ஏன் அப்படி அப்படின்னா, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னாக்க, people who come with violence and enter into the kingdom of God will come under attack அப்படினு போட்டுருக்கு. சா, நான் எப்பவுமே பல மொழிபெயர்ப்புகளை பார்ப்பேன். சில மொழிபெயர்ப்புகளில் நல்ல வித்தியாசமான காரியங்கள், நல்ல காரியங்கள் ரொம்ப அழகாக ஈஸியாக விளங்கிடும். ஓ, இதுதானா அப்படின்ட்டு இருக்கும். அதாவது எனக்கு இயேசுதான் வேண்டும்னு சொல்லி துணிஞ்சு உள்ள வர்றான் பாருங்க, அவன் எப்போதும் ஒரு அட்டாக்ல இருப்பான்னு ஒரு சொல்லுது. அது உண்மையான அர்த்தம் அதான் அதுக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு அட்டாக்குள்ளாக இருக்கிறது யாரு? வேற சும்மா தியரட்டிக்கலா சொல்லாதீங்க, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வாங்க. நாம தான் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அதெல்லாம் விடுங்க. இப்போ நீங்க யார் அப்பண்ணா? நீங்கள் யார்? அவங்க தான். நீங்கள் சொல்கிறது தானே நம்ம? ஏசு கிறிஸ்துவின் சீஷன் சொன்னால் நம்ம தான், ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள்னா நம்ம தான், ஏசு கிறிஸ்துவோடைய அவர் மனவாளன் மனவாட்டின்னா நம்ம தான், மாவாட்டினாலும் நம்ம தான். என்ன பண்ண, எது சொன்னாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தால் நம்ம தான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் போட்டு அலப்புறீங்க? கடைசியில் ஸ்ட்ரைட்டாக வந்தால் நம்ம தான், வி ஆர் அண்டர் அட்டாக் இந்த வசனத்தின்படி.
அப்போ யோசிச்சு பார்த்தீங்களா, நாங்கள் சத்தம் போடாமல் சபைக்கு வந்தோம், வர பார்க்குறோம், பைபிளை கூட ஒரு நியூஸ் பேப்பர் கவரை போட்டு அதுக்கு மேலே ஸ்கூல் பிள்ளைங்க போடுற கவரை போட்டு ஒரு லேபிளை வேற ஒட்டி ஒரு ஜொல்னா பையில் போட்டு அதுவும் தெரியாதபடிக்கு வேறு எந்த பையிலையோ போட்டு எப்படியோ போட்டுக்கிட்டு போய் சர்ச்சை விட்டு வெளியில் போன, அது மேலே பைபிளை கொண்டு வர்றதே ஒரு பெரிய பெரிய ஒரு இரத்த சாட்சிக்கு சமமானதாக இருக்குது. வெளியில் போகும்போது நாங்கள் ஏதோ ஒரு கறிக்கடிக்கு போகிற மாதிரி அப்படி போயிட்டு அப்படி வரோம் அப்படின்னா, ஏன்டா டேய் யூ ஆர் அண்டர் தி அட்டாக். இன்னைக்கு சைலண்டாக இருக்கும், ஆனால் வயலண்ட் லைஃப். நமக்கு விரோதமாக சாத்தான் எவ்வளவு பேய்களை நிறுத்தி வச்சுருக்கான்னு தெரியுமா, படைக்கு லைனா. இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, ரெண்டு விதமான கூட்டம் அதுங்க. ஒன்று வந்து இம்ப்ராபபிள் கம்யூனிட்டி. இம்ப்ராபபிள் கம்யூனிட்டின்னா என்ன கம்யூனிட்டின்னு அர்த்தம்னா, ஸ்தோத்திரம், இது வரக்கூடிய ஜனமே கிடையாது. என்ன அர்த்தம், எதிர்பார்த்த கூட்டம் இது இல்லை. என்னடா நம்மளை பார்த்து இப்படி திட்டுறாரு, இந்த கூட்டம்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எதிர்பார்த்த கூட்டமே கிடையாதுங்க நம்ம. அதான் இம்ப்ராபபிள் கம்யூனிட்டிங்க இது. அப்புறம் எப்படி வந்திருக்கிறோம், வரவேண்டியவர்கள் வரல. இப்பயாவது பிரசங்கம் பண்ணக்கூடாதா நீங்க? வரவேண்டியவர்கள் வரல, அதனால வரக்கூடாதவர்கள் வந்துட்டானுங்க. ஸ்தோத்திரம், என்ன கிருபை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு முன்னால வேசிகள் கள்ளர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, வந்து பந்தியில அமருவாங்க, ராஜ்யத்தின் புத்திரர்களோ வெளியில இருப்பாங்க. அதான் நடந்திருக்குது. பார்த்தாரு இப்போ இதெல்லாம் ஒட்ட வச்சிருக்கிறதுலாம் யாரு? ஆஹா, நமக்கெல்லாம் இந்த மாதிரி செடியெல்லாம் உதவுது பத்தியெல்லாம். இப்போ நல்ல ஒலிவ மரம் கண்டு ஒன்றுமே இல்லை இதில் எல்லாம், அது எங்கேயோ வெளியில் இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புறஜாதிகளாக இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு. இங்கே வந்து உட்கார்ந்துருக்க வேண்டியது யாருக்கு தகுதி? நம்ம இந்த இலக்கு இல்லை, அந்த இலக்கு. இன்னைக்கு வந்து அவனை ஒரு தள்ளு தள்ளிட்டு இவர் வந்து உட்கார்ந்துருக்குறாரு. அப்போ வேசிகளும் கள்ளர்களும் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள்னு போட்டிருக்குது. கிடைச்சதுடா பாக்கியம். என்ன பாக்கிய பாடல, என்ன பாக்கியம் எவர்க்குண்டு இந்த ஸ்லாக்கியம், என்ன பாக்கியம் எவர்க்குண்டு இந்த ஸ்லாக்கியம். இது ஒரு கம்யூனிட்டி, அதான் நம்ம கம்யூனிட்டி. பிரைஸ் லார்ட், இயேசுவின் பிள்ளைகள். ரெண்டாவது, இந்த கூட்டத்தை குறித்து யாருக்கு என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் அன் இம்பார்ச்சுனேட் கம்யூனிட்டி. இம்பார்ச்சுனேட் கேரக்டர்னா என்னன்னு கேட்டா, எதுக்கும் கவலைப்படாம துணிஞ்சு உள்ள போற கம்யூனிட்டி. ஒட்டப்பட்ட இடம் என்னங்கிறது நல்லா கண்டுபிடிச்சாச்சு, தெரிஞ்சு போச்சு. இன்னும் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா நான் இப்ப தெரியப்படுத்த வேண்டிய நிலைமை வரும். நான் வந்த இடம் எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொன்னோன்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் அல்லேலூயாங்கிறீங்க? எனக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அப்பா, இதை நான் எக்காரணத்தை கொண்டு விட போறது இல்லை, மரணமோ ஜீவனோ. ஹல்லேலூயா, ஆமென். தேவன்பின் வெள்ளமே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். எதுக்கும் துணிஞ்சவன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமோ ஜீவனோ மறுமையோ மகிமையோ வருங்காலமோ, மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலமோ, வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன் பை, வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வன்பை. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் செல்வமே, மெய்மன ஆனந்தமே. அந்த மெய்மனது ஆனந்தம், மரணமோ
ஜீவனம் வயலன்ஸ் தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவங்களை பார்த்தா ஏதோ சாதுவானவர்களா, சாமானியமானவர்களா, பலன் இல்லாதவர்களா, கோழைகளா, ஏமாந்தவங்களா, திருப்பி பதில் கொடுக்காதவர்களா, திருப்பி கொடுக்காதவங்களா. அமைதியாக போகிற ஜனமாக வெளியில் தெரிகிறதுனால தான் எல்லாம் கம்பெடுக்கிறான், அதையும் எடுக்கிறான், எடுத்துகிட்டு போட்டோம். ஆனால் நம்முடைய வயலன்ஸு, நம்முடைய எதிர்த்துன்னு போராடுகிறது இந்த மக்களோடு அல்ல, தேவராஜ்யத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது என்பதற்காகத்தான் வயலன்ஸு. நீ அடி வாங்கினாலும் அடி வாங்கு, எனக்கு போராட்டம் உன்னோட இல்லை. இந்த ராஜ்யத்தை விட்டு நான் வெளியில் போயிடுவேன் பாரு, அது போகாதபடிக்கு நான் போராடிட்டு இருக்கேன் யா துணிச்சலோட. பிரைஸ் தி லார்ட். ஒரு மிரட்டு மிரட்டினானே தேவராஜ்யம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன், நான் அவ்வளோ கொலையான சைலண்டா. நான் சைலண்டான ஆள் கிடையாது, நான் வயலண்டான ஆள். பிரைஸ் தி லார்ட். வயலன்ஸ் எதில், மக்கள் மத்தியில் காட்டுற வயலன்ஸ் இல்லை. அவன் கம்பெடுத்தா திருப்பி நான் கம்பெடுக்கிற ஆள் இல்லை. அவன் கத்தியை கொண்டு வந்தால் நான் கத்தியை கொண்டு வர ஆள் இல்லை. அவன் வந்து குச்சி எடுத்தா நான் கன்னை கொண்டு வர ஆள் கிடையாது. நான் எப்படிப்பட்ட ஒரு முரட்டு சுபாவமுள்ள வயலண்ட்டான ஒரு ஒரு காட்டு மிராண்டித்தனமான கோபக்காரனாக இருக்கிறேன்னா, தேவன் கொடுத்த ஒட்ட வச்ச இடத்த விட்டு நான் போகாமல் இருப்பேங்கிறதுக்கு அதில் நான் காட்டு மிராண்டி, அதில் தான் காட்டு மிராண்டி. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்ரிபடி ஹூ கம்ஸ் இன்சைட் தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் அ வயலண்ட் பர்சன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவ்வளவு தடை வந்துச்சுங்க, வந்துச்சுங்களா? அதெல்லாம் கை தூக்கி சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் பயங்கரமான காரியங்கள். உங்கள் சொந்த அப்பா அவங்கள வெறுத்திருப்பாங்க, அம்மா வெறுத்திருப்பாங்க, இல்லைன்னா தம்பி தங்கச்சி அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு சேர்ந்துருப்பாங்க, உனக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு இருப்பான், காலி பண்ணிடுவேன்பா, அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், அவமானப்படுத்தியிருக்கேன், என்ன தான் பண்ணியிருக்கேன், என்ன தான் பண்ணாலுமே ஐம் இன் வயலண்ட்டாக நீங்கள் உள்ளே வரல, போராடி உள்ளே வரல, லேசான போராட்டமா, அப்போ போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னா வந்தீங்க, போயாவும் சொத்து இல்லாட்டினாலும் போயான்ட்டு வந்தீங்க, வந்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி யாரும் வந்த மாதிரி தெரியல, பிரைஸ்ட் வரலங்கிறீங்களா? வேறு வழி போயா, உனக்கு சொத்து இல்லை போ, உனக்கு பங்கு இல்லை போ, நீ பங்காளி இல்லை போ, பரவாயில்ல ஸ்தோத்திரம், செத்தாலும் வரமாட்டேன், வராது. உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கு வரமாட்டோம். இப்போ மாத்த வந்தியாக்கும், நீ வர போய்த்தாயா எனக்கு இவ்வளோ ஆபத்து, கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், அவமானங்கள், உபத்திரவங்களை தாங்கி இதுதான் எனக்கு வேணும், தேவராஜ்யத்தை விட்டு நான் வெளியில் போக மாட்டேன்னு ஏய்னு துணிச்ச சோதிச்சிடாதீங்க என்னைய. அப்படி உள்ள வந்தாக்கும் நிற்கிறோம் பிரைஸ்லாட். But we are under the attack. ஒரு யோசேப்பு துணிஞ்சு போய் தான் வந்தான், வெளியில் ஓடுனான். இந்த பொம்பளையோட ஐயோ அம்மா அச்சோன்ட்டு வெளியில் வந்துட்டான். வயலன்ஸ். ஆனால் அவனை கொண்டு அடிச்சு போட்டு சிறையில் போட்டு விட்டானுங்க. அவன் திருப்பி சிறையிலுக்கு போகிற போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யல, அவன் அடிக்கலை, அவன் சிறைக்கு போகிறதுக்கு ரெடி. ஆனால் அசுத்தம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான் பார்த்தீங்களா, அதுதான் அவனுக்கு இருக்கிற முரட்டு சுபாவம். பிரைஸ் தி லார்ட். நம்மளுக்கு பைப்படியில் காட்டுற முரட்டு சுபாவம் இல்லை. என்னடி சொன்னேன், என்னடி சொன்னேன், பேரை பார்த்தா கிறிஸ்தவ பேராக இருக்குது, இன்னொரு மாதிரி சண்டை போடுது, அரக்கி அரக்கி ராட்சசி அரக்கி அப்படிங்களாம். அந்த வயலன்ஸ் கிடையாது. என்னுடைய சமாதானத்தின் தேவனை நான் பிரதிபலிக்கணும். எப்படி ஆகலும் அவரை விட்டு நான் தூரமாக போகக்கூடாது. அவரை எப்படியாவது இந்த முரட்டு சுபாவமுள்ள மனுஷர்கள் மத்தியில் என்னுடைய நல் நடத்தையின் நிமித்தம் காட்டியே தீருவேனுங்கிற முரட்டுத்தனம் தான் அது. அதான் நீ பலவந்தம் பண்ணுகிற, நீ அதை பிடிச்சிக்குவேங்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் அவன் வெட்கப்படவும் கூடாதுன்னு போட்டிருக்குது.
வசனம் எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? இம்பார்ச்சுனேட் பீப்புள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ காட். வெளியில் அழுத்தங்கள், வெளியில் போராட்டங்கள், உள்ளே அழுத்தங்கள். வெளியில் வரக்கூடிய போராட்டங்கள் வேற, உள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளே உள்ளே எவ்வளவோ போராட்டங்கள் இருக்குது. பரிசுத்தத்துக்கு விரோதமாக போராடுகிற காரியங்கள், நீதிக்கு விரோதமாக போராடுகிற காரியங்கள், இச்சையின் காரியங்கள், லஞ்சம் வாங்கலாமான்னு ஆசையாக இருக்குது, அவ்வளவும் வந்து கைக்கு நிறைய வருதுடா, அடாடா இந்த பாடுறா. ஆனாலும் டேய் பைபிள் சார், இந்த பைபிள் மாத்திரம் ஆண்டர் கொடுக்கலன்னா நிறைய எல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கும்ல. எவ்வளோ போராட்டம், இந்த போராட்டத்துக்கு விரோதமாக இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை. ஏதோ ஒன்று ஒரு கண்களின் இச்சைக்கு காரியங்கள் வரும்போது, இல்லை நான் தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி எதிர்த்து வர்றது எவ்வளவு போராட்டமாக இருக்குது. லேசான காரியம் கிடையாது அது. நம்மளை இழுத்து உள்ள பாவத்துக்குள்ள கொண்டு போயிருங்கிற நிலைமை. நம்ம கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவங்க கூட இந்த விஷயத்துல இன்னைக்கு வலிக்கே விழுவோங்கிற அளவுக்கு இருக்கும்போது, இல்லை நான் தேவனுடைய பிள்ளைன்னு எதிர்த்து நின்று நீங்க வர்றதுதான் பெரிய துணிச்சல் அது. பிரைஸ் தி லார்ட். சண்டே சர்வீஸ்ல தெரியாது, மண்டே டு சாட்டர்டே சர்வீசஸ்ல தெரியும். நமக்கு சண்டே சர்வீஸ் இங்க, மண்டேல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சர்வீஸ் எங்க? அவுட்சைட் சர்வீஸ். அங்கதான் அந்த போராட்டம், அங்குதான் நிலைச்சு நிற்கணும், அங்குதான் அந்த துணிச்சல். இங்க யாரும் அப்படிப்பட்ட காட்சிகள்லாம் ஒன்றுங்க இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இங்க எதுவும் காட்சி ஓடுதுன்ன? கண்களின் இச்சைக்கான காட்சிகள் எதுவும் இங்கே ஓடிட்டு இருக்கா? தெரியல. அங்கதான் அந்த உலகத்துல தான், அதனுடைய டெரிட்டரி இல்லை, பிசாசுகளுடைய டெரிட்டரிக்குள்ள நம்ம உள்ள போகிறோம். அங்க அதனுடைய சேட்டை எல்லாம் ஆரம்பிக்கும். அதுல மத்தியில் நம்ம வெளியில வர்றது தான் அந்த துணிச்சல். அல்லேலூயா. ஒரு தானியல் அடுத்து, துணிஞ்சு முடியாது, சாப்பிட முடியாதுன்னா முடியாது. மூணு எக்ஸாம்பிள் நான் தான் கொடுத்துருக்கேன், ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேசலை. ஒரு மூணு உதாரணங்களில் இந்த ரெண்டாவது உதாரணம் ஒரு தானியல். மாட்டேன், ராஜாவின் கட்டளையை மீறி ஒன்று சாப்பாட்டில் காட்டினான், அங்கேயே காட்டிட்டான். ரெண்டாவது, சொரூபத்தை வணங்க மாட்டேன், அக்கினி பரவாயில்ல, துணிச்சல். ஏன்னா தேவனை விட்டு மாத்திரம் போக மாட்டேன், தேவனை ஆராதிப்பது தவிர்த்து வேறு எதையும் ஆராதிக்க மாட்டேன், செத்தாலும் போட்டா போடுன்னு துணிஞ்சான். பார்த்தீங்களா, தேவன் கூட இருந்தா. அதுதான் அண்டர் அட்டாக். பாபிலோன்ல எத்தனை வாலிப பிள்ளைங்க அட்டாக்ல இல்லை, ஆனால் இவங்க மாத்திரம் ஏன் அட்டாக்ல இருக்கான்னா, இவன் பரலோக ராஜ்யத்தை துணிஞ்சு போனதுனால அவனுக்கு அட்டாக் வருது. அவனுடைய குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ராஜா போடுகிற அந்த போஸ்ட்டுக்கு, அந்த போஸ்ட்டு ராஜாவுக்கு ஒருத்தர் நிற்கிறதுக்கு வேணுமா? ராஜா முன்னால் அவனுக்கு இன்னென்ன தகுதிகள் வேணும்னு சொல்லியிருக்கான் பாருங்க. அதில் வாலிபனாக இருக்கணுமா, ஞானம் இருக்கணுமா, நல்ல கட்டமைப்பு இருக்கணுமா, ஸ்திரீகளால் கரைபடாதவன் இருக்கணுமா? ராஜா எதிர்பார்க்கறது பார்த்தீங்களா, இவன் தான் எனக்கு முன்னால் நிற்கணும். அவன் என்ன யூத ராஜாவா? இல்லை. ஆனால் யூதய ராஜாவும் எருசலேமின் ராஜாவா? இல்லை. அவன் ஒரு புறஜாதி ராஜா, நெபுகாத்நேசர். ஆனால் அவனுக்கு, அவன் துன்மா இருக்கேன், ஆனால் அவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணுமா? இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருக்கணுமா? பிடிச்சிட்டு வாடா, அந்த அடிமைகளை வந்தாங்கள்ல அந்த யூத பயல்கள், அவங்களெல்லாம் பாரு, செலக்ட் பண்ணி கொண்டு வா, இவங்க தான் லாய்க்கு, நல்ல வேலைக்கு வா. பிடிச்சி விட்டானுங்க ஒரு மூணு பேரை, அதில் நம்மளும் ஒருத்தன் நாலாவது ஆள் கூட்டு வந்துட்டு, அவனுக்கு தீனி, இவனுக்கெல்லாம் நல்லா தீனி போடுங்கடா, நல்லா தீனி போட்டு அவங்கள சமாசம் மாடு மாதிரி வளர்த்துக்கு கொடுங்க. அது நம்ம இப்போ வந்தான்னா அப்படியே அப்படி வரணும். அவன் பார்த்தானுங்க நம்ம ஆள்கள், அட உன் அறிவு கொண்டு போய் உன் மியூசியத்தில் வச்சுக்கோ, எங்கள் அறிவு தேவன்கிட்டேருந்து வருது. பன்னி, இந்த நாய் கறி பன்னி கறியெல்லாம் தின்னுதான் எங்களுக்கு அறிவு வரணும்னு கிடையாது, அது நீ தின்னு போய் ஒளி. எங்களுக்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொண்டா, புளிக்குழம்பை கொண்டா, அடா இவங்களை ஏற்றி விடுறேனே இந்த நேரத்தில், புளிக்குழம்பை கொண்டா, சாம்பாரை கொண்டா, வெண்டைக்காய் கொண்டா, பொரியல் உருளைக்கிழங்கு கொண்டா, இதை மரக்கறியாக கொண்டா, கொத்தவரங்காயை கொண்டா, இதை சாப்பிட்டு என்னைக்கு போ இது வரப்போகுது? அவ்வளோத்தையும் தின்னானுங்க அத்தனை. போதும், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். அங்கேயே காலி பண்ணிட்டானுங்க இவனுங்களை. அடுத்து சிங்கக்கபி அட போடாயான்ட்டானுங்க. என்னதான் ஆகட்டும், அடுத்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணுன்ட்டு இருந்தா,
செத்தாலும் சாகிறேன்னு ஒரு அம்மா சொன்னச்சு. அல்லேலூயா. செத்தாலும் சாகிறேன். இந்த மாதிரி துணிச்சலை காட்டக்கூடிய நேரங்கள் திருச்சபைக்கு வருமானால் இதே அளவுக்கு நிரம்பி இருக்குமா திருச்சபை? இட்ஸ் a big question mark. ஒரு தானியல் ஓடி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு எஸ்தரம்மா ஓடி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? யூத குலமே போயிருக்கும். ஒரு தானியல் ஓடி போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? என்னமான அடிமைகள் அப்படியே என்ன பண்ணியிருப்பாங்க, கொலை பண்ணியிருப்பானுங்க. ஒரு யோசேப்பு ஓடி போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவன் வீட்டாரெல்லாம் அவுட் ஆயிருப்பான். இன்றைக்கி ஒரு யோசேப்பு நிற்க போய் தானே அவங்க வீட்டாருக்கு சாப்பாடு கொடுத்து இஸ்ரவேல் மறுபடியும் வந்துச்சு. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, உங்களை என்னையும் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டர் வச்சுருக்கிறாருன்னா, ஒரு யோசேப்பா, ஒரு தானியலா, ஒரு எஸ்தரா, அல்லேலூயா, ஒரு பவுலா ஆண்டர் வச்சுருக்கிறாங்க. சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். எஸ்தர் காலத்தில் இருந்த சூழ்நிலை வேறு, நம்ம காலத்தில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளை ஆண்டவர் ரட்சகனாக வச்சுருக்கிறாருங்க. நம்ம எல்லோரும் ஒவ்வொரு ரட்சகன், ரட்சகர்கள், பிரதான ரட்சகர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த சூழ்நிலையில் காப்பாற்றப்பட வேண்டும்னா நம்ம அங்கே நின்னாகணும், நம்ம நின்னாகணும். ஆனால் ஒன்று என்ன, நான் நிற்கிற இடத்துல நீதி வாசமாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் நிற்கிற இடத்துல நீதி வாசமாக இருக்கும், நீதி இருக்கும். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும், ஐ மீன் எந்த ஒரு பிள்ளையும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு ஒரு அநீதியான நிலத்தில் அவன் நிற்கும் போது நிச்சயமாக தேவனுடைய நீதியின்படி தான் அவன் போவானே, ஒத்த காலில் போவானே ஒழிய அந்த அநீதிக்கு அவன் என்ன பண்ண மாட்டான், காம்ப்ரமைஸ் பண்ணி ஒத்து போக மாட்டான். அப்படி போனான்னா அவன் துணிச்சல் இல்லாத ஒரு மனுஷன் என்ற அர்த்தம். கிங்டம் ஆஃப் காட் சஃபர்ஸ் வயலன்ஸ் அண்ட் த வயலண்ட் வில் டேக் இட் பை ஃபோர்ஸ் அண்ட் தே வில் கம் அண்டர் தி அட்டாக். அவை ஆண்டோடைய பிள்ளைகளை, நான் இதோடு இதை முடிச்சிடுறேன். இதுக்கு மேலே அந்த கவனன்ஸ் நான் போகலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது எப்படியோ போன வாரம் என்ன அது போன வாரம், இந்த வாரம் என்ன இந்த வாரம், அடுத்த வாரம் என்ன அடுத்த வாரம், போன வாரம் என்ன ஐயான்னு கேட்டா அவனுக்கு துணிச்சல் இல்லைல்ல, துணிச்சல் இல்லைல்ல. அந்த கண்டினியூஷன் தான் இந்த வாரம். பணம்னு வந்தோடனே இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி விடுறது, ஐயோன்ட்டு போயிட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் நாளத்தனையாய் திரும்பி தர்றேன்னு ஒருத்தன் சொன்னானே, அவர் எப்படி? அதான் பை ஃபோர்ஸ் உள்ள போகிறான், உந்திட்டு கிழிச்சிக்கிட்டு போகிறான். இ பரலோக ராஜ்யம் தான் வேணும் அப்படின்னா, இயேசுதான் வேணும்னா. அவன் இயேசு வேணும்னு வந்தவன் வேண்டான்ட்டு போகிறான். இவன் இயேசுவே வேண்டான்னு சொல்கிறவன் கடைசி நேரத்தில் இயேசு தான் வேணும்னு உள்ளே போகிறான். ஒருத்தன் வந்துட்டு உள்ள போகிறான், ஒருத்தன் வெளியிலேயே இருப்பேன், எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொன்னவன் எல்லாம் அழகாக உள்ளே போகிறான். இப்போ புரியுதா? இம்ப்ராபபிள் கேண்டிடேட்ஸ்னால் யார் யாருன்னு புரியுதா? வேசிக்கல்லரும் விவசாயக்காரர்களும் ராஜ்யத்தில் பந்தியில் உட்காந்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் மற்றதெல்லாம் வெளியில், உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் போகுது, வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே வருது. நம்மெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளுகளே கிடையாது. கர்த்தருக்கு அவருக்கு சொந்தமானவர்களில் வந்தார், வெளில போயிட்டானுங்க. ஒரு மனம் திரும்பி ரெண்டாவது பையன் அழகாக உள்ளே வர்றான், மனம் திரும்பி அவசியம் இல்லாத ஒரு பையன் உள்ளே என்ன செய்கிறாரு, அவர் வெளியில் போயிடுறாரு. ஆகவே உள்ளே வந்த நாம் வெளியில் போகாதபடிக்கு காத்துக்கொள்வோம். செய்தி அதுதான். ஆமேன், ஆமேன். உள்ள வந்த துணிச்சலோட அந்த கடைசி சாகும் வரைக்கும் ஒரு ஸ்தேவானை போல கிளர்க்கு அவன், அதை வர்றேன்டா கொஞ்சம் நீ பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு கப்போர்டு கீயெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பான். இந்த இருக்கு கீ நீ வச்சுக்க, அவனை கேட்டான். அப்படி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனவன் கடைசியாக பரலோகமே போயிட்டான். வலது பார்சத்தை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரெண்டு மூணு வருஷம் தான் பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம் அவர் எப்படி ஏன் வலது வருஷத்தில் இருக்கிறார்னு. ஒரு பக்கம் தம்முடைய ஜனங்கள், ஆண்டவரும் அந்த துணிச்சல் உள்ள மக்களாகத்தான் நம்மை பார்க்கிறார். ஒரு பக்கம் அன்பு, அது மாற்றுவார், கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், அழாதிருங்கள்
அப்படி இருங்கள், இப்படி இருங்கள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாக நம்மளை ரட்சித்த தேவன் என்னத்தை தான் நம்மளை பார்க்குறாருன்னா, நீ துணிச்சலோடு உள்ளே வந்திருக்கிற, நீ துணிச்சலோடு கடைசி வரை இருப்பியா? பிரைஸ்ல இல்லை, ஒரு மிரட்டு மிரட்டணும்னு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டு போயிருவியா? அவரும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஏன்னா அவரே நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியே ஒரு துணிச்சலின் அதிபதி தான். என்றைக்காவது விட்டு நம்மளை இது வேண்டாம் அது வேண்டான்னு பயந்து பயந்து போன மாதிரி இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும்? பார்க்க முடியும்? அடிச்சாரே அடி, சர்வ வல்லருடைய வலது பார்சத்தில் இருப்பார், நீ பாப்பன்ட்டு போயிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை தயார் பண்ணுவாராக. எதுக்கு? எதுக்கு? ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் அல்ல, சத்தியம், உண்மையை, உண்மையை பிடிச்சி, இதுதான் உண்மை. உண்மை 2+2=4 தான் சொல்லுவேன். மாற்றிக்கோ, 7 சொல்லுடா. அண்ணா நான் 7 சொல்ல முடியாது சாமி, 2 கூட்டினா 4 தான். ஏதோ சொல்ல சொல்கிறான்னு சொல்லிட்டு போவேண்ண, நம்ம சொன்னதுனால 7 ஆகுமா என்ன? 2+2 எவ்வளோயா? சொல்ல சொல்கிறான் 7 சொல்லிடலாம். சொல்லிட்டு போ, இல்லைன்னா இவனை போய் நொய் நொயின்ட்டு. நம்ம சொன்னதுனால 7 ஆகுமா? 4? என் வாயிலேருந்து 7 வராது, என் வாயிலேருந்து 2+2=4 தான் வரும். நீ கழுத்தை வெட்டு 4 தான், வெட்டாமல் விட்டாலும் 4 தான், நீ 7 சொன்னாலும் 4 தான், ஆனால் என் வாயிலேருந்து 4 தான் வரும். உண்மைக்காக, சத்தியத்துக்காக, ஜீவ மார்க்கத்துக்காக, பரிசுத்த மார்க்கத்துக்காக, தேவராஜ்யத்துக்காக, தேவ மகிமையை பார்க்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்குள் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்போம். கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்க முடிவு மட்டும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பக்கம் உலக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து கொண்டு தான் இருப்பாங்க, பயப்படாதீங்க, அதை குறித்து கவலைப்படாதீங்க. என்னையா எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஆறுதல் இல்லைன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் கடந்து போகிற மேகங்கள். ஆனால் உண்மையாக இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய அந்த இன்பங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய பரலோகத்தை விடாதிருங்கள். உலக ஆசீர்வாதங்களை தேவன் தரத்தான் செய்கிறார், ஆனால் பரலோகத்து ராஜ்யத்துக்குள்ள போகணும்னா போராடித்தான் போகணும். அது சட்டம், அதுதான் வழி, அதுக்குதான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். அதனால தான் முத்திரை போட்டு வச்சிருக்கிறார், அதனால தான் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப வலது பரிசத்துக்கு வந்துட்டோம். ஏன் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார்னா, தம்முடையவர்களை தேவன் அறிவார், அவர்களை தேவன் காப்பாற்றும்படியாக. அந்த காரியம் ராப்சராய் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எந்திரிக்கும் போது அடுத்த காரியம் ஆரம்பிக்கும். தொடர்வோமாக. கர்த்தர் நல்லவர், எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடும். பலவந்தம் பண்ணுகிறவன் அதை பிடித்து கொள்ளுகிறான், அதை பிடித்து கொள்ளுகிறான், அதை பற்றிக்கொள்ளுகிறான், அதை விடாதிருக்கும்படிக்கு அவன் போராடி பற்றிக்கொள்ளுகிறான். சரியான செய்திகள்லாம் கர்த்தர் நமக்கு தந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருதய விருப்பம் பார்த்தீங்களா, ஆழத்தை, அப்படி இருதயத்தில் இருக்கிற அந்த மறைப்பொருள், அந்த எண்ணத்தை கர்த்தர் நமக்கு அப்படியே சொல்றாரே, இதுதான் என் மனசுல இருக்குது பிள்ளைங்களே. அந்த போராட்டத்தில் ஜெயித்து நமக்கு முன்னே ஓடின பரிசுத்தவான்களின் கூட்டம், பெரிய கூட்டம், ஜெயமெடுத்த கூட்டம், நாம் போகும்பொழுது அந்த கூட்டம் நம்மை வரவேற்கும். சபாஷ் என்று சொல்லும், நம்மை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கும். இயேசுவானவர் ஒரு ஸ்தேவானுக்கு வாழ்த்துதல் சொல்றதுக்கு உட்கார்ந்திருந்து சொல்லலையா, எந்திரிச்சு நின்று சொன்னாராம். அந்த நற்பொருளை பற்றி கொள்ள ஆசைப்பட்ட ஒரு தன் ஜீவனையும் கொடுத்தவன் என்று இயேசு எந்திரிச்சிட்டாங்க. நம்மையும் பார்த்து அப்படித்தான் எந்திரிப்பார், நம்மையும் பார்த்து அப்படித்தான் ஆண்டவர் வருக பார், கமின் பார், ஹல்லேலூயா,
கம் இன் கம் இன் கம் இன் கம் இன் கம் இன் கம் இன் பார். உன் ஜீவனையும் பார்க்காமல் நீ போராடி பற்றி கொண்டாய் அல்லவா. அன்றைய பிள்ளைகளே, இப்படியா அப்படியான்னு ஏதாவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கய்யா. ஸ்தோத்திரம் ஐயா. கொஞ்ச நாள் இப்படி கொஞ்ச நாள் அப்படி இருப்பேன், எப்படியோ இயேசு வந்துடுவார், அப்படி இப்படி எது பண்ணாலும் பரவாயில்ல, கடைசியில் பார்த்துக்கலாம். நோ நோ நோ. இயேசுவின் வார்த்தையை கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தை என் வார்த்தை இல்லையே. இயேசு பரம தகப்பனுடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். இயேசு சொன்னதை காது கொடுத்து கேளுங்களேன், உங்களுக்கு அர்த்தம் புரியும். என்னை நான் ஆயத்தமாக்கினேன். அல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, தீரே ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தம் ஆவேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரித்தேனே, ஆயத்தம் ஆவேன் தேவே. அழைத்தீரே இயேசு அன்போடென்னை நீர் அழைத்தீரே, அழைத்தீரே இயேசுவே அன்போடென்னை நீர் அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தம் ஆனேன் தேவே. ஆண்டவர் ராஜ்யம் வேண்டும் என்று தானே நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். அப்படிதானே? அது உண்மை அல்லவோ? இந்நேரம் ஒரு வயலண்டான ஆண்டவருக்கு நன்றி பலி வந்திருக்க வேண்டும். எது என்ன ஆனாலும் எனக்கென்ன, என் அப்பன் இயேசு எனக்கு வேண்டும் என்று வரத்தக்கதான தைரியத்தை தந்தீரே. இதை விட்டு நான் போவேனா? இந்த மண் இந்த மாணிக்கத்தை விட்டுட்டு நான் மண்ணுக்கு தேடி போவேனா? போவேனா? மரணமோ ஜீவனோ வருங்காலமோ நிகழ்காலமோ எதுவோ வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுமோ தெய்வ அன்பை? முடியுமா பிரிக்க விடுவேனா? அப்படி இல்லை, நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. பிரிக்க விடுவேனா? ஓத்ரா விடவே மாட்டேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? யாராவது இருக்கீங்களா இங்கே? ரெண்டு நிலைமையில் இருக்கிறேன்ப்பா. எது நடந்தாலும் ஐயோ நான் தப்பிச்சு ஓடிடுவேன் போல தோணுது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு அல்லேலூயா இந்த வசனத்தின் மூலமாய் என்னுடைய உட்கருத்து இதுதாங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுத்து, இன்னைக்கு செத்தாலும் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க அப்படிப்பட்டவங்க மாத்திரம் தீர்மானம் எடுத்தவங்க கை தூக்காதீங்க. தேங்க்யூ லார்ட். இப்போ உண்மையாக புதுசாக நான் ஐயா இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு தைரியம் இல்லாதவனாக இருந்தேன். இன்னைக்கு என்னை வாழ்வை நான் அற்பமாக நான் பெருசாக என்ன போகிறதில்லை. ஒரு ஸ்தேவான் கல்லெறிஞ்சு கொள்ளும்போது பரிசுத்தாவில இந்த தைரியம் இருக்கிறவன் தான் பரிசுத்தாவில அந்த நேரத்துலையும் பரிசுத்தாவில நிரம்புவானே.
ஆ கர்த்தாவே, அப்போது அவனுக்கு தரிசனம், தேவ மகிமை. அல்லேலூயா. இயேசு நிற்கிறது. யாராவது அப்படி இருக்கீங்களா? உங்களுக்காக நான் ஒரு விசேஷித்த ஜபத்தை செய்கிறேன். இந்த மாதிரி நேரங்கள் நிறைய நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி என்னமோ ஆண்டவர் இந்த வழியில் நடத்தி விட்டார். அப்படி இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. டோட்டலாக கமிட் பண்ணிடுறேன். நூற்றுக்கு நூறு நீங்கள் தான். சாவோ எதுவோ எல்லாம் நீங்கள் தான். தகப்பனே ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் கை தூக்குங்க. உங்களுக்கு கை தூக்கிட்டு நீங்கள் கையை கீழே போட்டுடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை தூக்கிட்டு கீழே போடலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த செய்தி பாருங்கள், எனக்கே தெரியல இது சூப்பராக. கர்த்தர் இப்படி நம்மோடு பல மனசில் இருக்கிறது அப்படியே கொட்டி இருக்கிறாங்க. அர்த்தத்தை சொல்கிறேன் பிள்ளைகளை, என் நான் பேசின வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடென்னை நீர் அழைத்தீரே, அழைத்தீர். நாங்கள் இருக்கக்கூடாது இந்த இடத்துல, வேற ஒருத்தங்க இருந்திருக்கணும். ஆனாலும் அவங்கள துரத்தி விட்டு எங்களை வச்சிருக்கிறீங்க. அதனால ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தம்மாவேன் தேவே. ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தம்மாவேன் தேவே. இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை உங்களுக்கு? இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம இருக்கக்கூடாத இடம் இது. நம்மெல்லாம் வரக்கூடாத இடம். சே, ஐயோ ஆண்டவரே, நான்லாம் வரக்கூடாத இடங்க இது. ஆனால் அந்த இடத்த போய் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தறேன். அப்பாப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா, என்ன கிருபையில் கொடுத்தார். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், இன்னும் கம்யூனியன் எடுக்க மாட்டேன், இன்னும் ராபோஜன் இந்த ஆராதனையை பங்கிட மாட்டேன். ஆனால் பங்கு கொள்ள மாட்டேன், வெளியில் தான் நிற்பேன்னு இன்னும் உட்கார்ந்துருந்தீங்கன்னா எங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கனே எனக்கு புரியலையே. ஐயா, ஐயா ஸ்தோத்திரம். ஒட்டுருவீங்க போல இருக்கே. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிடைக்குமா? திரும்பி இன்னொரு முறை தருவார்னு நினச்சிட்டு இருக்கோமா? இல்லைங்க, இனி கிடைக்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஜீவனை விடணும். அது ஆண்டவருக்காக விடுகிற ஒரு வாய்ப்பு வந்ததானால் பாக்கியம் என்று எண்ணுவோம். தேவ மகிமையையும் இயேசுவானவர் வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காணும்படிக்கு உதவி செய்த நல்ல தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அன்னைக்கு இருக்கு நமக்கு மஜா. இந்த அழிந்து போகிற உலகத்துக்காகவா கவலைப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், இன்னும் கம்யூனியன் வேண்டான்னு சொல்கிறவங்க, ஐயோ பரிதாபம். உங்களுடைய துணிச்சல் அங்கே இருக்கட்டும். கர்த்தருக்கு மனுஷர்களோடு சண்டை போடுறதில் இல்லை. தேங்க்யூ ஃபாதர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வசனத்தை இன்றைக்கி எங்களுக்கு காட்டி, மத்தேயு 11:12 எங்களுக்கு காட்டி, அதனுடைய உட்கருத்தை உங்கள் இருதயத்தில் இருக்கிறத இன்றைக்கி எங்களுக்கு வெளிப்படுத்தி சொன்னதுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பன். இன்றைக்கி கேட்டுட்டு மாத்திரம் போயிட்டு கடைசி வரைக்கும் இல்லாமல் போயிட்டா எவ்வளோ பரிதாபம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த துணிச்சலோடு வர பண்ணினேன். உம்முடைய கிருபை கடைசி வரைக்கும் அந்த துணிச்சலோடு, என்ன நடந்தாலும், என்ன வந்தாலும், என்ன நேரிட்டாலும், இயேசு கிறிஸ்துவாகிய எங்கள் மணவாளனை நாங்கள் மறுதளிக்காமல் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கிருபை தாரம். இன்றைக்கு புதுசாக ஒப்பு கொடுத்த மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஞானஸ்நானம் எடுக்காதவர்களை கர்த்தர் எடுக்க தேவன் உந்துவாராக. அவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுப்பார்களாக. கர்த்தாவே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் கர்த்தருடைய ஆவினால் நிரம்புவார்களாக. தேவராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுவார்களாக. இந்த திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையிலிருந்து 5 ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவீராக. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்களை கர்த்தர் எழுப்புவீராக. எழுப்பி உலகமெங்கும் அவர்களை உபயோகப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசு ராஜா நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் என
எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.